ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானுஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு சம்பா கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உப்மா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கடாயில் ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். ரவையில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து வறுக்கிறதால உப்மா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக ரவை வெந்து வரும். உப்மா ஆறுனதுக்கு அப்புறமும் கெட்டி பிடிச்சிக்காமல் உதிரி உதிரியாகவே இருக்கும். ரவை வறுப்பட்டுருச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை 2 கிராம் ஒரு ஏலக்காய் சின்ன பிரியாணி இலையை சேர்த்து பொறிய விட்டுக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண 2 வெள்ளாரி வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண 2 தக்காளி 1 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி சின்னதாக இருந்ததால நான் 2 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளியே போதும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்புமா நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பட்டாணி 1/2 கப், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 5-6 பீன்ஸ் இதெல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். காய்கள்லாம் பாதி அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ மூடி போட்டு 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு காய்களை கலந்து விட்டுக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இதோட வறுத்து வச்சிருக்கிற சம்பா கோதுமை ரவியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் சம்பா கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நான் 2.5 கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். காய் வேக வச்ச கிரேவி இருக்கிறதால தண்ணியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வதக்கும் போதும் வெஜிடபிள்ஸ் சேர்த்த அப்புறமும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு 1 தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சம்பா கோதுமை ரவையில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்க ஃபுட்டில் இதை சேர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஈவன் டயட்டில் இருக்கிறவங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டு வரலாம். ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் ஆகும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி கோதுமை ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. மேலே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமாவை தேங்காய் சட்னி கூடவோ இல்லைனா நாட்டு சக்கரை வச்சோ சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை உப்புமாவை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.